ஈவினிங் எப்பவும் போல் டீ போட்டு குடிச்சிட்டு சைட் பை சைட் மாவெல்லாம் அரைச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து சாம்பார் ரசிக்கு வந்து தோசையில் மாவு அரைக்கணும், ரெண்டாவது வந்து இட்லிக்கு மாவு போட்டிருந்தேன், ஸோ அதையும் அரைச்சிட்டு இருந்தேன். ஸோ இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக வரும்னா இந்த மாதிரி பந்து பந்தாக உளுந்து அரைக்கும் போது ரொம்ப சாஃப்டாக வரும் இட்லி. 5 டம்ளர் அரிசிக்கு வந்து 1 டம்ளர் உளுந்து விதமாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நான் உளுந்து போட்டு ஆட்டிகிட்ருக்கேன், ரெண்டாவது வந்து அரிசி போட்டு ஆட் பண்ணிடுவேன். சாமா அரிசி வந்து லாஸ்ட்டாக ஒரே வாயில் போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இட்லிக்கான மாவு ஆட்டிகிட்ருந்தேன். சைட் பை சைட் வந்து டிஃபன் செஞ்சு முடிச்சிடலாம் டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் சோயா சங்க்ஸில் வந்து கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா நல்லா ஊறிட்டுருக்கும், சைடில் வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ இது ட்ரை ஆகாமல் இருக்காக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு காட்டன் கிளாத் வந்து நல்லா நனைச்சிட்டு நல்லா புளிஞ்சிட்டு மேலே போட்டு வச்சுட்டாலும் ட்ரை ஆகாமல் இருக்கும், சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். ஒரு 1/2 hour ஊறினா கூட போதும். நெக்ஸ்ட் வந்து சோயா சங்க்ஸ், குட்டி சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா அப்போ தாளிக்கும் போது நல்லா பிழிஞ்சு தாளிக்கும் போது எடுத்துக்கலாம். ஸோ அதனால் அதை ஊற வச்சுட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இஞ்சி பூண்டு வந்து தட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியாப்பம் அதுக்கப்புறமா இட்லி தோசை எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து சோயா சங்க்ஸ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். எல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டால் தாளிக்கிறது மட்டும்தான், அது சட்டுன்னு வந்து வெந்துடும் கூட சோயா சங்க்ஸு. ஸோ ஏன்னா ஆல்ரெடி சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதனால சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு தேங்காய், இஞ்சி பூண்டு, கூடவே பட்டை, கிராம்பு, லவங்கம், கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து போட்டுக்கறலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கசகசா இருந்துச்சுன்னா அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து ரொம்ப ரிச்சாக செய்யல, நம்ம எப்பவும் போல் செய்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கூடவே வந்து கொஞ்சோண்டு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, காஞ்ச மிளகாய், பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, லவங்கம், கருவேப்பிலை வேணும்னா இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வரமிளகாவுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டு இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தாளிக்கும் போது கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி ப்ரிப்பேர் பண்ணலைன்னா நீங்கள் நம்ம அரைக்கும் போது அந்த விழுதுலையே போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆல்ரெடி பட்டை கிராம்பு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம், அதனால கடுகு மட்டும் போட்டால் போதும். நீங்கள் தாளிக்கும் போது பட்டை கிராம்பு போடணும்னு அவசியம் இல்லை. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா சோட்டே பண்ணிவிட்டு கூடவே வந்து கருவேப்பிலையும் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துகிட்டு ஒரு பழம் தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தக்காளி போடணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக புளிப்புக்காக வந்து நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 தக்காளி பழம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கினதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா நம்ம புளிஞ்சு சோயா சங்க்ஸ் வேணாலும் நல்லா புளிஞ்சு அதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து கேரட் அறுத்து வச்சுருக்கேன், ஸோ அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சோயா சங்க்ஸ்க்கு பதிலாக நீங்கள் கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இது மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோயா சங்க்ஸ் நல்லா புளிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளிஞ்சு ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு வந்து தண்ணி விட்டுக்கலாம். கூடவே பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேந்துச்சுன்னா நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். பொட்டுக்கல்லை போட்டிருக்கிறங்காட்டி அது நல்லா திக்னஸ் கொடுக்கும், ஸோ அதனால் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் வைக்க போகிறேன், ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை, சப்பாத்தி, நான்
அதுக்கப்புறமா பூரி இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷஸ்க்குமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து மாவு மாட்டிகிட்டு இருந்தேன். சைட் பை சைட் மாவு வந்து இட்லி மாவு ஆட்டியாச்சு. ரெண்டாவது வந்து சாமரிசி வந்து தோசைக்கு வந்து ஆட்டிகிட்ருக்கு. அதுக்கு இடையில வந்து நான் இதை வந்து கலக்கி வச்சிடலாம், உளுந்து அரிசி கலக்கி வச்சிடலாம்னு சொல்லிட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சிட்ருக்கேன். ஸோ கலக்கி இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு சைடில் கிச்சனில் பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு, சைட் பை சைடு அதே க்ளீன் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு சப்பாத்தி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், தேய்க்கிறக்கலாம். இது ஒரு சைடு வெந்துட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே சாமரிசியும் தோசைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுவுமே உப்பு கலந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது அடுத்துக்கு அடுத்தது வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துடணும். ஸோ எப்பவும் போல் சப்பாத்தி போட்டு கிரேவி வச்சு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பராகவே போச்சு. ஸோ டெய்லி என்ன டிஃபன் செய்ய வருது அப்படின்னு யோசிக்கும் போது தலையை பிச்சுக்கொள்ளியா. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஹோம் மேக்கர்ஸ்க்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து சோயா சங்க்ஸ் வச்சு கிரேவி செஞ்சேன். ஸோ உங்களுக்கு இது ஒரு ஐடியாவாக இருக்கும், நீங்களும் உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை, ஸோ காய்கறி எதுவுமே இல்லை, சப்பாத்திக்கு வந்து என்ன சைட் டிஷ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு வந்து அதிகமாக எண்ணெயும் விட வேண்டியதில்லை, நம்ம முன்னாடியே வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி பிசைகிறங்காட்டி நல்லா சாஃப்டாகவே புசு புசுன்னு பூரி மாதிரியே நல்லா உப்பி வரும். ஸோ இது மாதிரி புல்கா மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் இல்லைன்னா நெய் கூட தடவிக்கலாம், இல்லைனா கிரவுண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ட்ரையெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஆயில் ஊற்றி தான் அதை ரெடி பண்ணுறேன். ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்க வந்து நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம், இல்லைனா வந்து புல்கா மாதிரி கூட இது சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது நார்மலாகவே நல்லா உப்பி தான் வரும் புல்கா மாதிரியே. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். பை.